செயற்குழு கூட்டம் நடைபெற்ற இந்த சலசலப்பு பரபரப்பு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது துணை முதலமைச்சர் பதவியிலேயே தொடருவாரா அல்லது முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எண்ணுகிறாரா திரு ஓபிஎஸ்? 4.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி இருப்பாரு. அதற்கு பிறகு யார் முதல்வருங்கிறது பின்னர் பேசிக்கலாங்கிற மாதிரிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் இருந்திருக்கலாம்ங்கிற அடிப்படையில தான் பன்னீர்செல்வம் வந்து மீண்டும் தாங்கள் வந்து சீஃப் மினிஸ்டரா ப்ரொஜெக்ட் ஆகுற ஆசை எடப்பாடி தரப்புக்கு மிக தெளிவாகவே இருக்குது. இப்ப சசிகலாவுக்கு ஒரு ரோல் வேணும்னா எடப்பாடிக்கு ஒரு சபார்டினேட்டா போலாம் சசிகலா. அது கதை முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரே ஒரு இடத்துல தான் துணை முதலமைச்சர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க. ரொம்ப கூர்மையா காலநகர்த்துக்கிறாரா திரு எடப்பாடி பழனிசாமி? அரசியல் வந்து குடிய விட்டு கொடுத்தா யாருக்குமே நிலைமை அதுதான் சொல்லும் போது வந்து தானிசம்மா விட்டுட்டு போனது வந்து ஏழுதாக்கு ஒரு சாதகமாச்சு. இங்க வந்து ரெட்டை தலைமை ரெண்டு வருமே வந்து முழுமையான அரசியல்வாதிகள் ஒருத்தர் ஒருத்தருக்கு விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால எடப்பாடி பழனிசாமி போராடி தான் தீரணும். இரண்டு பேருக்கும் முடிவு எட்டப்படுவது அப்படிங்கிறது மிக நிச்சயமாக பாஜகவின் கையில தான் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழில் கொடி பறக்குது நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் முறையில குறித்த ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அருள்வர்மன், அதிமுகவில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தை பத்தி பார்த்திருப்பீங்க, அதை பற்றி உங்க கருத்துல சொல்லியிருக்கிறீங்க. என்னுடைய இந்த செயற்குழு தொடர்பான கேள்விகளை ரொம்ப அக்குறுமைப்படுத்தணும்னு விரும்புறேன். அந்த அடிப்படையினுடைய முதற்கட்ட கேள்வி அப்படிங்கிறது, ஏற்கனவே 3 முறை முதலமைச்சர் பதவியை அலங்கரித்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். சரி, எனக்கு வந்து இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கட்டும், அதனால நான் துணை முதலமைச்சர் பதவியை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். செயற்குழு கூட்டம் நடைபெற்ற இந்த சலசலப்பு பரபரப்பு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது துணை முதலமைச்சர் பதவியிலேயே தொடருவாரா அல்லது முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எண்ணுகிறாரா திரு ஓபிஎஸ்? உங்களுடைய கருத்து ரசி. அதிமுக வந்து ஒற்றை தலைமையில தொடர முடியாத ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில இரட்டை தலைமை வருது. அந்த இரட்டை தலைமையில வந்து ஸ்டேட்டஸ்கோ பொசிஷன் படி எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் ஆட்டும், ரெண்டு பேரும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆட்டு அவங்க அக்ரிமெண்ட் படி அவங்க ரெண்டு பேரும் வந்து இரட்டை தலைமை கட்சிக்கு ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமின்னு முடிவாகுது. இப்பொழுது வந்து அடுத்த கட்ட தேர்தலை சந்திக்கும் போது முதலமைச்சர் வேட்பாளரை சொல்றது நல்லதுன்னு சிங்கிள் பர்சன் பார்ட்டியா இருந்த அதிமுக தொண்டர்கள் வந்து விரும்புறாங்க. அப்படி சொன்னா சிட்டிங் சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய எடப்பாடியை சொல்றது வந்து சரியா இருக்குங்கிற ஒரு கருத்து அங்க வந்து பலமா பேசப்படுது. பன்னீர்செல்வம் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, 3 முறை ஜெயலலிதாவால முதல்வராக நியமிக்கப்பட்டவன், ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவன், அந்த வகையில இந்த அக்ரிமெண்ட் வந்து ஜெயலலிதா 87 எம்ஜிஆர் இறந்ததும் 2 வருஷம் நெடுஞ்சாலிய முதலமைச்சரா இருப்பாருன்னு சொன்ன மாதிரி 4.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி இருப்பாரு. அதற்கு பிறகு யார் முதல்வருங்கிறது பின்னர் பேசிக்கலாங்கிற மாதிரிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் இருந்திருக்கலாம்ங்கிற அடிப்படையில தான் பன்னீர்செல்வம் வந்து இப்பொழுது முதல்வர் யாருங்கிறதுல வந்து எடப்பாடி அறிவிக்க கூடாதுங்கிற அடிப்படையில பன்னீர்செல்வம் இருக்கிறாருன்னு தோணுது. அதே வேளையில அவருக்கு தன்னை அறிவிக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கலாம். ஒரு பொதுவான ஒரு அரசியல் பார்வையில சிட்டிங் சிஎம்ஐயோ பிஎம்ஐயோ ப்ரொஜெக்ட் பண்ணலன்னா அந்த சிஎம் பிஎம்ஓட கவர்னிங் வந்து சரியில்லைன்னு அர்த்தமாகும். அது வந்து எடப்பாடி தரப்புல வந்து மீண்டும் தாங்கள் வந்து சீஃப் மினிஸ்டரா ப்ரொஜெக்ட் ஆகுற ஆசை எடப்பாடி தரப்புக்கு மிக தெளிவாகவே இருக்குது. பன்னீர்செல்வம் தரப்பு என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் சீஃப் மினிஸ்டரா ப்ரொஜெக்ட் ஆயிட்டா கிடைக்கிற ஓட்டு 40% 14% 20% 30% எத்தனை பர்சன்ட் ஓட்டு கிடைச்சாலும் அந்த ஓட்டு வந்து எடப்பாடி தலைமைக்கு கிடைச்ச ஓட்டாட்டு ஆயிரும். கட்சிக்கு இரட்டை தலைமை கட்சி சின்னத்துல கேள்விப்படக்கூடிய உரிமை ரெண்டு பேருக்கு இருந்தாலும் மக்கள் ஆதரவு வந்து எடப்பாடி கிடைச்சதாட்டு எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். அப்படி இருக்கும்போது அந்த இரட்டை தலைமைங்கிற அந்த அந்த ஏற்பாட்டுல கிடைக்கக்கூடிய அந்த 50% பலன் வந்து அதற்கு பிறகு அந்த கட்சிக்குள்ள வந்து முழுமையா கிடைக்காது. எனவே வந்து யாரையும் சீஃப் மினிஸ்டரா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதான் பன்னீர்செல்வத்துக்கு வீவா இருக்கு. நாங்க சார் ரொம்ப முக்கியமா நேற்று செயற்குழு கூட்டத்தில் பேசிய கருத்துக்கள்ல வெளிப்படையாக அனைவராலும் முன்னெடுத்து பேசிய அல்லது முன்னெடுத்து விமர்சிச்ச ஒரு கருத்துன்னு பாத்தீங்கன்னா, திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்றாங்க என்னை முதலமைச்சராக அலங்கரித்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், உங்களை முதலமைச்சராக அலங்கரித்தவர் சசிகலா அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது
அதற்கு மறுமொழி கூறிய திரு எடப்பாடி பழனிசாமி, இல்ல இல்ல நம்ம ரெண்டு பேருமே முதலமைச்சராக இருந்த சசிகலா அம்மையார் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது ஜெயலலிதா உயிரோடி இருக்கும் போது சசிகலாவை யாராவது சின்னம்மானு சொல்லிடுவாங்களா சொல்லுங்க? தவிர்க்கத்தக்கது. பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஜெயலலிதா உயிரோடு இல்ல, கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்த சசிகலா சிறையில இருந்தாலும் இருக்கிறாங்க. அப்ப யார் லாபம்? நாளைக்கு சசிகலா லாபப்படுவாங்க, நமக்கு ஒரு சபார்டினேட்டா சசிகலா வரலாம். ஜெயலலிதா வச்சு எந்த லாபமும் இல்ல. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். இபிஎஸ் ஓபிஎஸ் ரிட்டையில கையெழுத்துப்படக்கூடிய உரிமையை ஜெயலலிதா எம்ஜிஆர் உயிரோடி வந்தாலும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். இப்ப சரியாயிட்டா? எடப்பாடி பேசுனது என்னோட கேள்வி என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய்யான விஷயத்த ஒண்ணும் சொல்லிருந்தே, திரு ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அம்மையார் தான் ஆக்கினாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, அவரை முன்னிலைப்படுத்தியது டிடிபி தினகரன் தான். சோ இவரை வந்து முன்னிலைப்படுத்தினது சசிகலா அம்மையார் தான் அப்படின்னு சொல்லும் போது உண்மைதான் அந்த கருத்து, பொய் நினைக்கிறீங்க அந்த கருத்து? எங்க ஐ எம் காமராஜ் கேண்டிடேட் இந்திரா காந்தி சொன்னாப்புல ஸ்பிளிட்டுக்கு பிறகு அது என்னங்க? அதெல்லாம் கடந்த காலங்க. கடந்த காலத்தையோட கைதியா இருக்கிறதுல என்ன லாபம் இருக்க போகுது? இன்னைக்கு என்ன பாருங்க, இன்னைக்கு அதிமுக போயிட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் தான், இபிஎஸ் ஓபிஎஸ் தான் பிளேயர்ஸ், 18% எடுத்திருக்காங்க. ரிட்டையர் கேள்விப்படக்கூடிய உரிமை அவங்கள்ட்ட இருக்கு. ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, இன்னொருத்தர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு. விக்ரவாண்டி நாங்குநேர்ல ஜெயித்திருக்கிறாப்புல. இதுதான் உண்மை. காமராஜ் வந்து ஆல் இண்டியா லீடரா பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணாரு. 69 ஸ்பிளிட் தோல்விக்கு பிறகு அவரோட பொசிஷனே தமிழ்நாட்டோட கன்ஃபைன் பண்ணி போயிட்டாரு. அப்ப என்னாச்சு? அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி ஐ வில் நாட் ஸ்பீக், ஐ எம் காமராஜ் கேண்டிடேட் தான் இந்திரா காந்தியே சொன்னாங்க. என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, காமராஜ் பேசாண்டான்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. காமராஜ் வந்த இடத்துல எல்லாம் ஏர்போர்ட்ல வந்து வரவேற்றாங்க. பட் அந்த ஸ்பிளிட் ஆகி இந்திரா காந்தி கையில கட்சி போன பிறகு காமராஜுங்கிறது தமிழ்நாட்டுல மட்டும்தான் காமராஜுமே ஆயிப்போச்சு. கிங் மேக்கரோட பொசிஷன் தமிழ்நாடு மட்டும்தான் ஆயிப்போச்சு. இது அரசியல சகஜங்க. சசிகலா தான் எடப்பாடிய சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாங்க. எடப்பாடிக்கும் அவருக்கு நேருக்கு மகான் இந்திரா காந்திக்கு ஒரு பெருமை இருந்த மாதிரி, எடப்பாடிக்கும் சீனியர் லீடரு, ஜெயலலிதாவுக்கே வாழ்வு கொடுத்த எதிர்கட்சி ஆக்கின, ஜெயலலிதாவே முதலமைச்சர் ஆக்கின சமூகத்தை சேர்ந்தவங்க பெருமை அவருக்கு இருந்தது. இப்ப என்ன பொசிஷன்? இப்ப சசிகலாவுக்கு ஒரு ரோல் வேணும்னா எடப்பாடிக்கு ஒரு சபார்டினேட்டா போலாம் சசிகலா. அது கதை முடிஞ்சு போச்சு சார். இப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருந்துகிட்டு இருக்காரு, இப்ப முதலமைச்சரா தொடருவாரு, இது வந்து சிட்டிங் சிஎம் சிட்டிங் பிஎம்ங்கிற கதை வந்து இயல்பு நடந்துகிட்டு இருக்கிறதா அரசு வரலாற்றுல நீங்க சொல்றீங்க ஒரு அரசு திறனாய்வாளரா. என்னுடைய கேள்வி என்னன்னா, அதுக்கு என்னென்ன பணிகளை மேற்கொள்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி? ஏன்னா நேற்று போட்ட 15 தீர்மானங்கள்ல 6க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள்ல திரு எடப்பாடி பழனிசாமி புகழ்மான சுட்டக்கூடிய வார்த்தை இடம்பெற்று இருந்தது. ஆனா ஒரே ஒரு இடத்துல தான் துணை முதலமைச்சர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க. ரொம்ப கூர்மையா காய் நகர்த்துக்கிறாரா திரு எடப்பாடி பழனிசாமி? நிச்சயமா பார்ட்டிங்கிறது சீஃப் மினிஸ்டரா இருக்கனால அவர் 100% பார்ட்டி, கட்சிங்கிறது 50-50. இதுவரை கையெழுத்து போட்டாதான் ரிட்டர்ல. ஆனா டெப்டி சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் வந்து டிராப் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்து கட்சிக்குள்ள ரெண்டு வரும் ஈக்குவலா இருக்கிறதுக்கு ஒரு ஒரு அந்தஸ்து பன்னீர்செல்வத்து கிடைக்கிறதே தவிர, மற்றபடி கவர்மெண்ட்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மோடியை வந்து கொரோனா விஷயத்துல வந்து மற்ற மாநிலங்களோட சிறப்பா செய்திருக்கீங்கன்னு ஒரு பாராட்டி இருக்காரு. நானே மோடி வந்து ஸ்டாலினுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு, ஸ்டாலினை தான் ஸ்டாலினுக்கு லெட்டரை தான் வாங்கி படிப்பாரு, ஸ்டாலின் பேசினாதான் இடஒதுக்கீடு பற்றி எல்லாம் பேசுவாங்க. நல்ல மேல 24 எம்பி இருக்கக்கூடிய ஸ்டாலினை இந்திரா காந்தி கருணாநிதிக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி ஸ்டாலினுக்கு மோடி முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இது ஒரு உண்மை தமிழ்நாட்டுல. இது பலருக்கு தாங்க முடியல, தீயில மிதிச்ச மாதிரி அவ்வா அவ்வாங்கிறாங்க. நான் ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆகணுமா ரஜினிகாந்த் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா அண்ணன் ரஜினிகாந்த் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நான் வெளிப்படையா சொல்லக்கூடியவன். அதே வேளையில மோடி ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்காருன்னா என் கண்ணு முன்னால் நடக்கிறத நான் எப்படி மறைக்க முடியும்? உங்களுக்கு அது குமட்டுது பொறுக்க முடியலன்னு சொன்னா நான் என்னங்க செய்ய முடியும்? மோடி வந்து இந்திரா காந்தி கருணாநிதிக்கு அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி நீ ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாப்புல. ஸ்டாலின் தான் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பாதிக்கணும் காங்கிரஸ் கூட்டணியில உறுதியா இருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில உறுதியா இருக்கிறார், இருக்க கூட்டணியில உறுதியா இருக்கிறார். இப்ப நம்ம என்னன்னா இந்த சூழ்நிலையிலையும் எடப்பாடி பழனிசாமிய கொரோனா விஷயத்துல மிக சிறப்பாக செயல்பட அரசுன்னு மோடி பாராட்டிருக்கு. ஒரு ஒரு பிளஸ் தான் சீஃப் மினிஸ்டர் இருக்கு. அது வந்து ஸ்டாலினுக்கு இணையாட்டு பாராட்டு இல்லைனாலும் கூட பன்னீர்செல்வம் போன்றவங்களுக்கு எல்லாம் பாராட்டு இல்லை எனக்கு கிடைக்குதுன்னு இந்த உள்கட்சிக்குள்ள எடப்பாடி அதை பிளஸ்ஸா தான் எடுப்பார் சார். அப்படி எடுத்துக்கிட்டா கூட கட்சியில இப்ப ஓபிஎஸ் ஒரு பக்கமா ஒதுக்கப்பட்டுக்கிட்டே இருக்காருங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இவரு சசிகலா அம்மையாருக்கு எதிராக தான் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தோற்றம் தெரியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நேற்று நடைபெற்ற கூட்டத்துல மைக்கு கூட கொடுக்கப்படல திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு, பேச முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில
தனிமைப்படுத்தப்படுகிறார், ஐசோலேட் பண்ணப்படுறாரு ஓபிஎஸ் எடுத்துக்கலாமா? இல்ல, தனிமைப்படுத்த முடியாது. ரெட்டலையில கையெழுத்துப்படக்கூடிய உரிமை ரெண்டு பேருக்கு இருக்கும் போது அவரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு ஒரு ஒரு சத்தியாகிரக இயக்கம் மாதிரி வந்து அதுல வந்து ஒரு டிபியன் ஆட்டிடியூட் அல்லது ஒரு இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட் பண்ணினாருன்னா அது வந்து என்ன சிச்சுவேஷன் ஆகும், பாஜக அதுல என்ன முடிவெடுப்பாங்க, மத்திய அரசு நிறுவனங்கள் வந்து அதுல யாருக்கு சாதகமா இருப்பாங்க, இவருக்கு தான் சாதகமா இருக்கா, நான் ஒண்ணும் யாரையும் சொல்ல வரல. அப்படி சாதகமா இதுங்கிறது வந்து அரசியல்ல வந்து பிடிய விட்டு கொடுத்தா யாருக்குமே நிலைமை அதுதான் சொல்லும் போது வந்து பிடிய விட்டு கொடுத்தவரு சசிகலா வந்து அன்கண்டஸ்ட் கட் ஆஃப் ஆளுங்கிற மாதிரி பன்னீர்செல்வத்துக்கு மந்திரி சபையில இடம் இல்லைங்கிறத கவர்னர் மூலமா வந்து பன்னீர்செல்வம் தெரிஞ்சுக்கிட்டு தர்ம யுத்தம் அந்த சத்தியாகிரகத்துல உட்கார்ந்தாரு. இங்கு இன்னைக்கு வந்து 2.0ங்கிறதுக்கு அவர் வந்து ஒரு கட்சியிலே ஒரு முக்கிய பொறுப்பா இருக்கும்போது வந்து அந்த மாதிரி வந்து செயல்பட முடியுமாங்கிறது எனக்கு வந்து டவுட்டா தான் இருக்கு. ஆனா கட்சி அவருக்கு வந்து கட்சியில அவர் 50% இருக்கிறாரு, டெப்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்லயும் அவர் இருக்கிறாரு. ஒருவேளை அவரு டிஃபையிங் ஆட்டிடியூட் ஏதாவது பண்ணாருன்னா துணை முதலமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு கட்சி பொறுப்பு எனக்கு கொடுங்க, ஆட்சி பொறுப்பு எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாமே தவிர 2.0க்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இல்ல, நீங்க வந்து பாஜகனுடைய செயல்பாடுகளையும் வச்சுதான் சொல்லணும் அப்படின்னு நீங்க பாஜகவையும் அதிமுக இஷ்யூல தொடர்பு படுத்துறதுனால ஒரு கேள்வி கேட்கிறேன். நேற்று பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் அணி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க, அதிமுகவுல வந்து முதலமைச்சர் வேட்பாளரா பாஜகவினரை கூட அறிவிக்கலாங்க, அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அந்த கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, மறுதளிச்சு போகணும்னு சொல்ல வரீங்களா? இல்ல, தமிழ்நாட்டுல ஒட்டு மொத்தமா இந்த கருத்து எல்லாரும் சொல்றாங்க, நான் மட்டும்தான் இந்த கருத்துல மாறுபட்டு நிற்கிறேன். அரசு துறை சார்பா அருள் சொல்றது மாதிரி வந்து ஜெயலலிதாவை விடவும் அதிக அளவுக்கு விட்டு கொடுத்து போயிட்டு இருக்காங்க. ஜெயலலிதாவும் பொறுப்பு கவுனரை மோடி போட்ட போது மோடி பெரியாளு, மோடி கிட்ட நம்ம பாச்சா பலிக்காதுன்னு நடையா நடந்து வரவேற்றாங்க, நடையா நடந்து வழி அனுப்பாங்க. ஆப்சிகியஸ் பிஹேவியர்னா என்னங்கிறதுக்குள்ள அந்த ஓவிய வழக்கமா அந்த ஸ்டில்ல எடுத்து நீங்க பார்க்கலாம். அதே வேளையில ஜெயலலிதா வந்து கட்சி ரீதியா வந்து கூட்டணியே சேர்க்கல. இப்போ உள்ள அதிமுக வந்து இரட்டை தலைமை எடப்பாடி பன்னீர்செல்வம் வந்து கர்நாடகாவில் காங்கிரஸ் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணல, 5 கேண்டிடேட்டை விட்டு ஒரு 1000 ஓட்டுனாலும் கூட பிஜேபியோட கூட்டணி வைக்கல. ஆர்கே நகர்ல வந்து தனித்தனியா நின்னாங்க, பிஜேபி தனியா நின்று நோட்டாவுக்குள்ள போச்சு. பாராளுமன்ற தேர்தலில் டெய்கிட்டார் நீவிட்டின் 5 சீட்டு தான் கொடுத்தாங்க. தன்னுடைய விசுவாசி ஜெயக்குமாருக்கு சன்னுக்கு தான் தென்ஜன்னியை கொடுத்தாப்புல. மாநில தலைவர் தமிழிசை கூட தென்ஜன்னியை கொடுக்கல, 5 சீட்டு தான், அதுவும் வீக்கான சீட்டுகளை தான் கொடுத்தாப்புல. ஊரக உள்ளாட்சியில வந்து 1.5% ஓட்டுக்கு தான் பிஜேபிக்கு சீட்டு கொடுத்தாப்புல. அதே போல வந்து ராஜ்யசபா சீட்டு வந்து அன்புமணிக்கு கொடுத்தது மாதிரி வந்து பாஜகவுக்கு கொடுக்கல. 4.5% ஓட்டு எடுத்த மக்களவைத் தேர்தலில் 4.5% ஓட்டு எடுத்த பாமகவுக்கு 7+1 கொடுத்தாங்க. 5.5% மக்களவையில் எடுத்த பாஜகவுக்கு 5 சீட்டு தான் கொடுத்தாங்க. இத்தனைக்கும் பிரிமினிஸ்டர் கேண்டிடேட் ஆகிட்டு மோடி இருந்தார். ஆக எந்த இடத்துலையும் வந்து அதிமுக வந்து அரசியல் ரீதியாக வந்து பாஜக கிட்ட சரணடையல, விட்டு கொடுக்கல. ஜெயலலிதா கூட 2004 7 சீட்டு கொடுத்தாங்க, இவர் வந்து 5 சீட்டு தான் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாஜகவுக்கும் அரசியல் லாபம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ ஒரு 60 சீட்டு இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி அதிமுகவுக்குள்ள இருந்து வாங்கணும்னு பாஜக திட்டமிடுறாங்க. அதுதான் முருகன் பேச்சு, துரசாமி பேச்சு, இவர் அண்ணாமலை பேச்சு வந்து வெளிப்படுது. வாங்கிடுவாங்களா இல்லையாங்கிறது வந்து வேற விஷயம். வாங்கினாலும் அதிமுகவுக்கு ஓட் டிரான்ஸ்பரபிலிட்டி பாஜகவுக்கு ரொம்ப மோசமா இருக்குது. கோயம்புத்தூர்ல வந்து 2014 எடுத்த ஓட்டு கூட எடுக்கல, கன்னியாகுமரியில 14 எடுத்த ஓட்டு கூட எடுக்கல, தூத்துக்குடியில 20% தான் எடுத்தாங்க. அதே மாதிரி அதோட 1% குறைவாதான் சிவகங்கையில் எடுத்தாங்க. பொதுவா வந்து முனியசாமி தேவர் தாலிங்க நாடார் இந்து முன்னணியில இருந்த முனியசாமி தேவர் மர்தர் காலகட்டத்தில இருந்து ஒரு இந்துத்துவ இது வந்து ராம்நாத்ல உண்டு. 17% என்டிஏ எடுத்திருந்து புதிய தமிழர் ஆதரிக்கும் பிறகு 25% தான் எடுத்திருக்காங்க. என்றாலும் கூட பாஜக வந்து ஒரு பொலிட்டிக்கல் லாபம் வரணும்னா ஒரு 60 சீட்டு அதிமுகல வாங்கலாங்கிற அடிப்படையில தான் அவங்க பேச்சுக்கள் இருக்குது. இன்றைக்குள்ள இந்த ஓபிஎஸ் சிபிஎஸ் கருத்து வேறுபாடை பயன்படுத்தி இதுவரை பாஜக வந்து அதிமுக மூலமா அரசியல் ரீதியா பயன் பலனடையல. தெள்ள தெளிவா எந்த இடத்துலையும் அரசியல் ரீதியா இபிஎஸ் ஒட்டு கொடுக்கல. மேலும் வந்து ஓட் டிரான்ஸ்பிலிட்டியும் அவங்களுக்கு பாஜகவுக்கு சரியா அமையல. தெள்ள தெளிவா சிபிஆரும் பொன்னாரும் வந்து 2014 குறைந்த ஓட்டு எடுத்தது அதிமுக வாக்குகள் வந்து சரியா விழலைங்கிறது நமக்கு தெரியுது. இந்த டைம்ல ஒரு 60 சீட்டை இந்த பிரச்சனையை பயன்படுத்தி அதிமுகவுக்குள்ள வாங்கிடலான்னு பாஜக முயற்சி பண்றதுதான் முருகன், வீட்டு துரசாமி, அண்ணாமலை இவங்களோட பேச்சு நமக்கு காட்டுது.
சார், ரொம்ப முக்கியமா நீங்க வந்து பல முறை நம்மளோட நேர்காணல்களே சொல்லியிருக்கிறீங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பவர்ஃபுல் லீடர் எமர்ஜ் ஆகிட்டு வராரு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அப்படியாக இருக்கும் பட்சத்துல வரக்கூடிய அக்டோபர் 7ஆம் தேதி இபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? பொலிட்டிக் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் ஸ்டாண்ட் ஆப் இவன்ஸ் யாரும் அறிவிட்டு உறுதியா சொல்ல முடியாது. யார் யார் கை ஓங்குது, எப்படி போகுது, யார் யார் ஜாதி அடிப்படையில் என்ன முடிவு எடுக்கிறாங்க, எப்படி எடுத்தாங்களோ நம்ம வந்து தெளிவா சொல்ல முடியாது அருள்வர்மன். அதே வேளையில எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்றாரு. அவர் வந்து சசிகலாவையும் தினகரனையும் தட்டி விட்டதுலயே அவர் ராஜதந்திரி முதல் இடத்துக்கு வந்துட்டாரு. நாளைக்கும் சசிகலா வந்து அவங்க ஜெயில இருக்காங்க, அவங்க என்ன முடிவு எடுக்காங்கன்னு தெரியாம ஒருத்தரை பத்தி அநாகரிகமாக அவங்களோட வீரத்தை குறைச்சோ ஏதோ மதிப்பிடுறது வந்து தவறு. ஒருவேளையில யூகத்தின் அடிப்படையில அதிமுக அரசியலே அவங்க பண்ணு நினைச்சா கூட தன்னோட சபார்டினேட்டா தான் சசிகலா வந்து எடப்பாடி ஏத்துக்குவாரே தவிர, தனக்கு ஒரு சப்போர்ட்டிங் போஸ்டா தான் ஏத்துக்கிடுவாரே தவிர, அவர் வந்து பிரைமரி போஸ்டா இருப்பாரு. பிரைமரி போஸ்டா இருக்கணுங்கிற அடிப்படையில தான் தினகரன் கண்டஸ்ட் பண்ணதே அவர் விரும்பல. அடுத்தபடியா வந்து தினகரனையும் சசிகலாவும் தவிர்த்து முதலமைச்சர் என்ற முறையிலும் 50% ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலும் அவர் வந்து எமர்ஜ் ஆயிட்டாரு. இன்னைக்கு 100% பார்ட்டி அவர், 100% கட்சி கவர்மெண்ட் அவரு, 50% பார்ட்டி அவருங்கிறதுல மேலும் ஏறிப்பை அவர் சீட்டிசன் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணா அது என்ன பெர்சன்டேஜா போட்டு வருதோ, எக்ஸ் வருதோ, ஒய் வருதோ, இசட் வருதோ, ஏ வருதோ, பி வருதோ, அந்த ஓட்டு வந்து எடப்பாடி தலைமை கிடைச்ச ஓட்டு எடப்பாடிக்கான ஓட்டுங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆகும். அப்படி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணா கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு அக்யூர் லீடர்ஷிப் தான் அவர் முயற்சி பண்றாங்க. ஜெயலலிதாவுக்கு என்ன வாய்ப்புன்னா ஜெயலலிதாவுக்கு வந்து ஜானகி அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. ஜெயலலிதாவும் வந்து ரிட்டையர்ல தான் ஆட்சியை பிடிச்சாங்க. அவங்க வந்து தேவல்ல வந்து தோத்து போனாங்க. கருணாநிதி 1979 MGR பெரிய வெற்றியை பெற்றாரு. ஜானகம்மா விட்டுட்டு போனது வந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு சாதகமாச்சு. இங்க வந்து ரெட்டை தலைமை ரெண்டு வருமே வந்து முழுமையான அரசியல்வாதிகள் ஒருத்தர் ஒருத்தருக்கு விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால எடப்பாடி பழனிசாமி போராடித்தான் தீரணும். கருணாநிதியும் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்னத்துக்கு வெயிட் எல்லாம் கிடையாது. ஏன்னா அது ரெட்டலைக்கு வந்து அந்த வயிற்று இருக்கு. உதயசூரியனுக்கு சின்ன வயிற்று எல்லாம் கிடையாது. அண்ணா நின்ற சின்னமாவதுதான், அண்ணா தோத்த சின்னமாவதுதான், அண்ணா மக்களவைக்கு வெற்றி பெற்ற சின்னமாவதுதான், ஏதோ ஒரு சிம்பல்ங்கிற வெயிட்டேஜ் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நெடுஞ்செழியன் வந்து தெளிவா வந்து கருணாநிதிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷனா தான் போனாரு. ஆட்சி விழுந்தம்புறம் தான் நெடுஞ்செழியன் வந்து ரிவோல்ட் பண்ணாரு. கருணாநிதி வந்து சிங்கிள் லீடராட்டு திமுக அண்ணா கருணாநிதி வந்து 77 வந்தாரு. இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு நெடுஞ்செழியன் இல்லை. 38 தொகுதி தோக்கும் போது 39வது தொகுதியான தேனி தொகுதியில பேஸ்மேன் நாட் அவுட்ங்கிற மாதிரி அவரோட பையன் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. அது அவரோட அரசியல் ராஜதந்திரமும் வந்து பன்னீர்செல்வத்துக்கு அதுல இருக்குது. தேவேந்திரகுல வேளாளர்கள், நாடார்கள், ஒக்கலிய தோடார்கள், குறிப்பா சொல்ல போனா சசிகலா எதிர்ப்பு வாக்குகளை தெளிவா வந்து தன்னகப்படுத்திதான் அவர் வெற்றி பெற்றாரு. சசிகலா ஓட்டை பிரித்தது, சசிகலா தரப்பு வந்து தங்கத்தமிழ்ச்செல்வன் நிறுத்தி ஓட்டை பிரித்தது அவருக்கு ஒரு சாதகமாயிட்டு. சசிகலா ஜெயில தான் இருக்கிறாரு. அமமுக வந்து அவருக்கு தொடர்பு இருக்குங்கிற அடிப்படையில பேசுறேன். எப்படியோ வந்து சசிகலா தரப்பு வாக்களை பிரித்ததுல அவர் வெற்றி பெற்றுட்டாரு. ஜான் பாண்டியனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு. தன் மகனை மோடி கிட்ட ஆசீர்வாதம் அவங்க சொன்னாரு. ஸோ அவர் நெடுஞ்செழியன் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஆகிறதுக்கு எடப்பாடி பெரிய அளவுல போராடும். சரி சார், இப்ப நீங்க போராடணும் அப்படின்னு சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை தன்னை முன்னிலைப்படுத்திக்கலனாலும் சரி, அதிமுக ஒருவேளை நம்ம தேர்தல் முடியட்டும், தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பாங்களா? அப்படி எடுத்தா அது அதிமுகவுக்கு சாதகமா பாதகமா, உங்களோட கருத்து என்ன? அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து அந்த கட்சிக்குள்ள ஆதரவு வலை எப்படி இருக்குதுங்கிற பொறுத்தான் இருக்கு. குறிப்பா வன்னியர்களோட நிலைப்பாட்டை பொறுத்துதான் இருக்குது. கேபி முனுசாமி, சிவி சண்முகம் இவங்க ரெண்டோட நிலைப்பாட்டை தான் பொறுத்து இருக்குது. இப்ப உள்ள அதிமுகவுக்கு அதிக ஓட்டு எடுத்தது வன்னியர் சமுதாயம். வன்னியர் சமுதாயம் வந்து இந்திய அரசியல்ல யூபி பீகார் யாதவர்கள் மாதிரி வரணும். காமராஜர் அப்படி வர விடாம வன்னியர்களை வந்து பெரியார் சொன்ன மாதிரி ஜாதியை ஒழிச்சுட்டாரு காமராஜர்னு மிகப்பெரிய அளவுல எக்ஸாஜிரேட் பண்ணி ஆழ்வார்களும் நாயன்மார்களும் செய்யாதவெல்லாம் காமராஜர் செய்துட்டாருன்னு சொன்னதுக்கு அந்த மாணிக்கல் நாயக்கர் கட்சியையும் ராம்சாமி படையாச்சி கட்சியும் காங்கிரஸ்ல சேர்த்துட்டு அவங்க அடையாளத்தை காமராஜர் அளித்ததை வச்சு சொல்வார் பெரியாரே சொல்லியிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு உள்ள அரசியல் காலகட்டத்துல கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு பிறகு ஸ்டாலின் இபிஎஸ் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த வன்னியர் சமுதாயம் மிகப்பெரிய போர்ஃபுல் சமுதாயமா இருக்கிறாங்க. போல்டு ஓட்டுல 14% ஓட்டு அவங்க ஓட்டு, அதிமுகவுக்குள்ள உள்ள 18% ஓட்டுல வன்னியர் ஓட்டு 1/3 இருக்குது. வேற எந்த ஜாதியும் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. கள்ளர் மறவர் ஓட்டு வந்து தினகரனுக்கு போனதுனால அங்க உள்ள கள்ளர் மறவர்கள் வந்து பெருசா பேசுறது வன்னியர்களுக்கு வந்து பெரிய எரிச்சலை கொடுத்துருக்குது. சசிகலா பயன்படுத்தி எம்பிசிக்குள்ளே
டீநோட்டிஃபை ட்ரேட்ஸுக்கு தனி கட்டாப் மார்க் கொண்டு வரும்போது வன்னியர்கள் போராடி அதை தடுத்தாங்க. வன்னியர்கள் வந்து தங்களுக்கு ஒரு பெரிய சேகரித்துன்னு காட்டுவாங்க. சிவி சண்முகமும் கே பி முனிசாமி அதில் விடமாட்டாங்க. அவங்கள எடப்பாடி எப்படி டீல் பண்ண போறாரு, அவங்க எந்த வகையில நிற்க போறாங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்துதான் நம்ம அதனோட முடிவுகளை சொல்ல முடியும். இல்ல, ஒருவேளை நீங்க சொல்வதை போல இபிஎஸ் ஓபிஎஸ் இடையில கருத்து முரண்கள் வளர்ந்ததே போச்சு அப்படின்னா இந்த முறிவு அப்படிங்கிறது யார் கையில போய் நிக்கும் நினைக்கிறீங்க? மன்னார்குடி குழுவின் கையிலயா அல்லது டெல்லி குழுவின் கையில யார் கையில போய் நிக்கும் முடிவு? மன்னார்குடி குழு எல்லாம் செப்பரேட் ஆயிட்டாங்க. 18 வந்து அஞ்சலியோட பெருசுன்னு தெரியாத முட்டாள்கள் தான் மன்னார்குடி குழுவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது வந்து மன்னார்குடி குழு கிட்ட போச்சுன்னா இந்த ஸ்பிளிட்ல தங்களுக்கு 2% தான் அர்த்தம். அஞ்சரைக்கு கீழே யாராவது போய் நின்னாங்கன்னா தங்களுக்கு 2% தோல்வியை ஒத்துக்கிட்டவங்க தான் அஞ்சரை கிளப்ப நிற்பாங்க. மன்னார்குடி குழு வந்து 5.5 ஆயிட்டு, இவங்க 18 ஆயிட்டாங்க. கருத்து குருடர்களுக்கு 18.5 பெருசுன்னு தெரியாத கருத்து குருடர்களுக்கு கருத்துக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? சோ அதனால நீங்க சொல்வதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இரண்டு பேருக்கும் முடிவு எட்டப்படுவது அப்படிங்கிறது மிக நிச்சயமாக பாஜகவின் கையில தான் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? பாஜக இன்னும் வந்து ஆட்சியில இருக்கிறதுனால அவங்க தமிழ்நாட்டுல ஒரு பைப்போலர் பொலிட்டிக்ஸ் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டுல ஒரு மாநில கட்சி, அதற்கு தான் தேசிய கட்சி பாஜகங்கிற அடிப்படையில் அவங்க மூவ் பண்றாங்க. இதை எப்படி தடுத்து இதை வெற்றி பெற வேண்டியது வந்து கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு லீடரா வரக்கு முயற்சி பண்ணக்கூடிய எடப்பாடிக்கு கையில இருக்க அந்த திறமை. எடப்பாடி எப்படி மூவ் பண்றாருங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். சோ எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு காலகட்டம் இது அப்படின்னு திரு ரவீந்திரன் தர்சாமி சொல்வதாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு சில கருத்துக்களை ரொம்ப ஆழமான புரிதலோடு அதிமுக குறித்தும் அதிமுகவுடைய அடுத்த நகர்வுகள் குறித்தும் சொல்லியிருக்கிறீங்க. எங்களோட இணையத்தின் வாயிலாக அழைப்பினை ஏற்று வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி திரு ரவீந்திரன் தர்சாமி சார். நன்றி அருள்வர்மன். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பார்க்கும் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.